இந்த பல்லி தான் இந்த பிரியாணிக்குள்ள வந்து போட்டு செட் பண்ண போறோம். இது மானோ கண ரிவெஞ்ச் பிராங்க். சர்ப்ரைஸ் எப்படி சொல்லுவாங்க நீங்க வாங்க. ஐயோ இப்படி இது எப்படி இது பைத்தியம் மாதிரி பல்லி ஆடிது. ஹாய் மை ரிவர்ஸ், இப்போ நான் ஏன் தனியாக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உன்னோட லைஃப் ஸ்டைலு, உன்னோட பியூட்டி டிப்ஸு, பியூட்டி ஹேக்ஸ் அதில் மாதிரி எல்லாம் போட சொல்லி மனதை என்கரேஜ் பண்ணி புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ப்ராங்க் தான் பண்ண போகிறேன். சூப்பர். அதுவும் யாருக்கு பண்ண போகிறேன்னா மனோ தான் பண்ண போகிறேன். அதான் மனோ பக்கத்தில் இல்லை. என்ன ப்ராங்க்னு தானே யோசிக்கிறீங்க? இது வரைக்கும் பண்ணாத மாதிரி டிஃப்ரெண்டான ப்ராங்க். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து ஃபுட் சேலஞ்ச் பார்த்துருப்பீங்க, பிரியாணி சேலஞ்சு. அதே பிரியாணியில் இன்றைக்கி ஒரு லிசார்ட் ப்ராங்க் பண்ண போகிறேன். இந்த லிசார்ட் வச்சா நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். மனோக்கு லிசார்ட்னா சுத்தமாக பிடிக்காதுங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய நியூ அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்க நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பல்லி தான் இந்த பிரியாணிக்குள்ளே வந்து போயிட்டு செட் பண்ண போகிறோம். அவளுக்கு தெரியாது நான் பிரியாணி செஞ்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நைஸாக கூட்டி வந்து உட்கார வைப்பேன். சோ நல்ல பிரியாணி வேற. இது மனோ கண ரிவெஞ்ச் பிராங்க். என்ன எத்தனை வாட்டி பிராங்க் பண்ணிருப்பாரு. இப்ப எதுக்கு என்ன சர்ப்ரைஸ்? என்ன மைக்ல மாட்டிட்டு இருக்க? சர்ப்ரைஸ் எப்படி சொல்லுவாங்க நீங்க வாங்க. ஏய் என்ன கேமரால வச்சு நின்னுக்குறாங்க? என்ன வாட் ஏ மேட்டர் சொல்லு. என்ன விஷயம்? என்ன மேட்டர்? வா வந்து என்ன சர்ப்ரைஸ் எனக்கு? பாருங்க என்ன ஸ்பெஷல்? எனக்கு திடீர்னு நைட்ல வந்து யாரோ வந்து சொன்னாங்க மனோக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நைட்ல வந்து சொன்னாங்க யாரு உங்க செத்து போன தாத்தா யாரா இருக்காங்க? தாத்தா எல்லாம் இன்னும் சாகல. நீ செஞ்சு கொடு செத்துருவாங்க, நீ செஞ்சு கொடு செத்துருவாங்க. நல்லா இருக்கா? பச்சடி இல்லையா? இல்லையே. பிரியாணி செஞ்சே பெரிய விஷயம் இல்லை, பச்சடி வேற கேட்பீங்களா? கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஆ வீட்டில் எங்கள் வீட்டில் செய்கிறதுலாம் வேறு மாதிரி இருக்கும் தெரியுமா? நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று ஒரே டவுட்டாக இருக்குது. இவங்க தான் செஞ்சுருப்பாளா இல்லை வீட்டில் என்ன செஞ்சு கொடுத்தாங்களா இல்லை கடையில் என்ன வேணும்ட்டு என்ன கோல்மால் பண்ணுறியா? நானே கையால் செஞ்சேன், நானே கையால் செஞ்சேன். அந்த மாதிரிலாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் எனக்கு பாசமாக நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக மொத்தமாக நீங்கள் தான் சாப்பிடணும். எனக்கு நான் உங்களுக்கு தான் பாசமாக எடுத்து மொத்தமாக நான் தான் சாப்பிடணுமா? மொத்தமாக நீங்கள் தான் சாப்பிடணும். நான் ரொம்ப பாசமாக நீங்கள் ஈ ஆமாம் சொல்லுங்க. என்னோட புது சேனல்ல நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இது பத்தி நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு பிரியாணி. ஏடா சொல்லவே இல்ல. இப்போதான் நீங்க தான என்கரேஜ் பண்ணிருந்தீங்க. சசி ஓபன் பண்ணுங்க, சசி ஓபன் ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்க. நான் எப்பவே சொன்னேன் சரி இந்த ஏர் டிப்ஸ், இந்த ஃபேஸ், இந்த ப்ளோ வரதெல்லாம் கேட்றாங்க. எதிகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தெரியாம கேட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஹேர் டிப்ஸ் சொல்லுங்க சசி, அக்கோட பியூட்டி டிப்ஸ் சொல்லுங்க சசி, அக்கோட சுடிதார் நான் கலெக்ஷன் சுடிதார் அப்படி இப்படி பிளாக் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம். வாழ்த்துக்கள். Thank you so much. சொல்றல்ல குருநாதா, குருநாதா சாரி குருநாதா. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. நீ சாப்பிடு. நீ நான் உங்களுக்கு எதை சமைச்சு எடுத்து வந்திருக்கேன், எனக்காக இல்ல, நீங்க சாப்பிடுங்க. அப்படியா? நல்லதா இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட்டா இருக்குங்க. சத்தியமா உனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இதுதான் செஞ்சாலா இல்லை யாரும் செய்ய சொன்னாலா இல்லை கடையில் வாங்கிட்டு? ஏன்னா இது பார்க்கும்போது கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் ஒன்று இருக்கும். எப்பவுமே வந்து அவங்க என்ன ஆட் பண்ணுவாங்க தெரியாது, கடையில் என்ன ஆட் பண்ணாங்களும் தெரியாது, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? நீ சாப்பிட்ருக்கே இல்லையா? இல்லைங்க, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா கொஞ்சம் கடையில் இருக்கணும். உங்களுக்கு கடையில் இருக்க பிரியாணி ரொம்ப பிடிக்கல, ஸோ அதனால் நான் ரொம்ப இது பண்ணி. சரி ஓகே விடு, தங்க வலையில் வாங்கி போகிறேன். எங்கள் அம்மா ஏம்மா நீ சாப்பிட்டியா? எங்கள் அம்மா சாப்பிட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்கு தானே எடுத்துகிட்டு வந்தேன். அத்தைக்கு நான் ஸ்பெஷலாக நாளைக்கு எடுத்து வரேன்.
ஸ்பெஷல்லாம் நாளைக்கு எடுத்துட்டு வருதான். இது பிரியாணி, ஸ்பெஷல் பிரியாணி ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு நாளைக்கு எடுத்துட்டு வரேன். வணம்மா, உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் தானே? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பைத்தியமா, உனக்கு அறிவே இல்லை. உனக்கு இப்ப என்ன பண்றது? என்ன ஆயிடுச்சு? என்ன பண்ணிருப்ப? பார்த்து கூட செய்ய மாட்டேன். கசாயத்தை யாரு குடிப்பா? லூஸ் மேம்பேன் இப்ப. ஏய், வீட்ல செஞ்ச அதுக்குப்பா உனக்கு தெரியாது? சொல்லு பாப்போம். ஒருவேளை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போன் அடி ரிங் ஆயிடுச்சு, அதை எடுக்க போறோம். பைத்தியமே, பைத்தியமே. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா உன்ன. தெரியலப்பா எப்படி விழுந்துருந்தேன். இதே இப்பெல்லாம் நின்ன இவன் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கா? டேய் ஆஃப் பண்றா. ஹலோ, ஆஃப் தி டிவி, ஆஃப் தி டிவி. பள்ளி பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துருக்கா. இதுவும் நீ சேனல்ல போடு. இது நான் சத்தியமா போடணும். அப்ப போடலாம். இப்ப நீங்க இது பொடி குடு, லூஸ் மோஷன் ஆகும் சொல்லியிருக்கு. அம்மா லூஸ் மோஷன் ஆகும். எங்கள் அம்மா எது தலைவலினாலும் சரி உடம்புனாலும் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ இல்லை கஷாயம் எதனா ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா வித்தியில கையில் வச்சுக்க பாரு. ஆனால் நீங்கள் என்ன கொலை பண்ண பார்த்துட்டு இதுக்கு உனக்கு நான் என்ன இல்லை இல்லை உனக்கு நான் அப்படி என்ன பண்ணேன்? இல்லை பள்ளி வந்து எனக்கே தெரியலங்க. இல்லை நான் துப்பிட்டேன், அது குடலுக்குள்ளே போயிருந்ததுன்னா என் உடம்பு என்ன வருதா? அடி பாவி, ஒருவேளை சோறுக்காக என்ன கொலை பார்த்துறியடி? மூணுவேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்கல்ல ஐயா, நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. சாவ அடிச்சிரும். நீ வாமிட் எடுக்கிறது பெஸ்ட் நினைக்கிறேன். அது அது விஷம் இல்ல. அது நீ வாமிட் எடுத்துறேன் பேசாம, ஏன்னா அது மொத்தமா வெளில வந்துட்டும். வருபாடு எனக்கு வந்துச்சு ஆல்ரெடி, கொஞ்சம் வந்துச்சு எனக்கு. இதுக்கு அப்புறம் வருபாடு நீ எடுத்துறேனா அது இப்படி வயித்துக்குள்ள இருந்து ஏதாவது ஆயிடுச்சுனா? ஐயோ வாமிட் வரலையா? நான் வேணா குத்துவா குத்துவாவா? டேய், அவன் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும். வாந்தி பேதியன் சாவடிக்கு பாத்துட்டான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓடி போயிடு, சாவடி வாங்க, ஓடி போயிடு. ஐயோ போதும், ஒரு பிரியாணியே போதங்க. இதுக்கப்புறம் பிரியாணியா? போதுமடா சாமி. ஆனா அது கொதிக்கும் போது கொதிச்சிருக்கமே, அது உள்ள விஷம் பவரே இருக்கலங்க. அவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அது வெறும் பீ போயிடுச்சுன்னா தரமான ஒரு சமையல் இருக்க சொல்லவே மாட்டேன். வேறுமே ஏதோ சதி திட்டம் போட்டு நினைக்கிறேன். அடக்கமா பண்ண போறோம். அது என்ன கூப்பிடுற? என்னது இது?
இங்க பார்த்தது இல்ல இந்த வந்து இல்லையா அது அம்மா அங்கயா செல்ஸ் ஒட்டற வலி அந்த பல்லி தான் அம்மா பார் பிளாஸ்டிக் பல்லி வச்சிருக்காது ஏன் மறக்கறீங்க சார் சரி சொல்லு விடு விடு கோபப்படாத நம்பாலது நீத்தின்னு ரியலா அப்படிதான் இருந்தது எனக்கு பார்க்கும் போது. ஸோ சி கருமோ எப்படி இருக்கு என்னோட புது என்னோட புது வச்சா இரு எனக்கு முன்னா அந்த எச்ச வருது நான் போயிட்டு துப்பிட்டு வரேன். சி கருமோ அது வேற சாப்பிட்டு விட்டு வெடி பார்த்தீங்க கொலகாரி போட முடியாது ஓடிட்டேன் எனக்கு தெரியல அது சரி உண்மையால பொய்யான்ட்டு எனக்கு அந்த அந்த யோசிச்சு கூட முடியல அந்த டைம்ல என்னால சடனா எனக்கு ஒரு பார்த்தனூர் மாதிரி உண்மையா அது ரியலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிச்சா ஐயோ என்னென்னுட்டு. ஸோ நிறைய வீட்டில் எங்க வீட்டில் கூட நிறைய டைம் வந்து இந்த தண்ணியில் விழுறது ஒரு இதெல்லாம் உளுந்துரு போற மாதிரி பார்க்க நான் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன் நான். ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபியர் இருந்தது. சரி ஸ்டாலின் நேம் என்ன அது ஆப்வியஸ்லி சசி தான். சசிலியோ சிட்டியா நேமு சரி ஓகேவா நாசமா போக சாரி நல்லா நல்லா போக முடிஞ்சிருச்சு. ஆ சொல்லுங்க.